ஹாய், ஐ திங்க் நான் ஆல்ரெடி லைவ்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். லைவ்ல இருக்கேனா? என்னடாது சத்தத்தை காணும். யாராவது கமெண்ட் போடுங்க. ஓகே, லைவ்ல இருக்கேன் நானு. ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட செக்கச்சிவந்தமான மூவி ரிவ்யூ பார்த்துட்டு இன்னாமா ஹேமா என் கூட வாமா ஒரு கப்பு டீ தரேன், நீ சூப்பரா பண்ண அப்படின்னு சொன்ன நல்ல உள்ளங்களுக்கும், என்னோட அதே ரிவ்யூவை பார்த்துட்டு இன்னொரு தடவை அவளை நீ ரிவ்யூ பண்ண மூஞ்சில சுடு நீ எட்டு ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பயங்கரமாக புகழ்ந்த மிக மிக நல்ல உள்ளங்களுக்கும் ஹேமாவின் வணக்கங்கள். வெல்கம் டு அமெரிக்கா. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா, 9 to 6 ஜாபுக்கு போய் போய் பயங்கரமா போர் அடிச்சு, சரி 96 படத்தை பார்த்துட்டு நம்ம அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். 96 அப்படிங்கிற இந்த படம் வந்து அப்படியே நம்ம டைம் மிஷின்ல திரும்பி பாக்குற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் டெஃபினட்டா இருந்துச்சு. அந்த ஸ்கூல் டேஸுக்கு நம்மள கொண்டு போச்சு. அந்த டிராவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நான் குயிக்கா உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த படத்தோட டைரக்டர் பிரேம்குமார், அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை ஒரு படம் டிரெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து தைக்குடம் பிரிட்ஜோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் கோவிந்த் மேனன், அவரோட மியூசிக் தான். மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவோட ஆக்டிங், இதை பத்தி தான் நான் மெயினா பேசணும். இத்தனை நாளா த்ரிஷா வந்து மேக்கப்ல பார்த்து பார்த்து, ஐ திங்க் அவங்க நடிக்கிறது வந்து அந்த மேக்கப் முன்னாடி மறைஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஆக்சுவலி இந்த படத்துல வந்து பயங்கரமா நடிச்சிருக்காங்க. அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஐ எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து அவங்களோட ரிலேட் பண்ண முடியுது. அந்த மாதிரி டைரக்டர் அவங்கள வச்சு வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ த்ரிஷாவோட ஆக்டிங் சூப்பர். அப்புறம் வந்து விஜய் சேதுபதி எல்லாம் நம்ம கமெண்டே பண்ணணும், அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங். இதுல மெயினா என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, இந்த த்ரிஷாவையும் விஜய் சேதுபதியும் வந்து அந்த ஜூனியரா ஒரு ஒரு ரெண்டு பேர் ஆக்ட் பண்றாங்க. அந்த ரெண்டு பசங்களும் கிழி 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 அப்படிதான் சொல்லணும். அவங்க போட்டு வச்ச பேஸ்மெண்ட்ல தான் விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிருக்காங்க. சோ அது நம்மளுக்கு நம்மளால அவங்க ஆல்ரெடி அந்த பசங்க நடிச்சது வந்து நம்மளுக்கு ஒரு கான்டெக்ட் செட் ஆயிடுது. சோ அப்படியே அதுலயே ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹியூமர், நம்ம வந்து விஜய் சேதுபதி வந்து நார்மலா தான் பேசுறாரு, ஆனா நிறைய இடத்துல வந்து இட் பிரிங்ஸ் லாஃப்டர். அசால்ட்டா அவர் பேசுறதே வந்து நமக்கு ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து பயங்கரமா சிரிப்பு வருது. நம்மளுக்கு கமீடியனே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து விஜய் சேதுபதி கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொன்னோம். என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு இந்த ஃபிலிம்ல அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். இப்ப இதை பார்த்துதான் நீங்களாம் காதி துப்ப போறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லியே ஆகணும். எனக்கு கொடுத்த $14 இதை சொல்ல வேண்டியது என் கடமை. விஜய் சேதுபதி, நான் வந்து வெயிட்டான ரோல் ஆக்ட் பண்றேன், வெயிட்டான ரோல் ஆக்ட் பண்றேன்றீங்க. வெயிட்டான ரோல்ல நீங்க ஆக்ட் பண்ணுங்க சார், ஆனா உங்க வெயிட்ட தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்க. நாங்க வந்து உங்ககிட்ட வந்து ஃபேமிலி பேக் மாதிரிதான் இருக்கீங்க பாக்குறதுக்கு. நாங்க அதுக்கு பதிலாக பவர் பேக் பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கிறோம். சோ கொஞ்சம் நீங்க வந்து உங்களோட உடம்ப பிளீஸ் கம்மி பண்ணுங்க சார். அப்புறம் வந்து இந்த ஸ்டோரி லைன், இது வந்து எல்லாருமே ட்ரெய்லர்ல ஆல்ரெடி வந்துருச்சு, எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். பார்த்திபன் சேரன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதி காலத்துல இருந்து இந்த படத்தை வந்து இதே ஸ்டோரி லைனை எடுத்துட்டே தான் இருக்காங்க. அதுல லைட்டா பட்டி டிங்கரிங் எல்லாம் பண்ணி ரெண்டு ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் மாத்தி அப்படியே கொஞ்சம் மியூசிக் ஆட் பண்ணி அந்த மாதிரிதான் இருக்கு ஸ்டோரி. எல்லாராலையும் இந்த படத்தை ரிலேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, 96 டைம், அந்த 90s டைம்ல தமிழ்நாடுல படிச்ச எஸ்பெஷலி பசங்களால வந்து இந்த படத்தை ரிலேட் பண்ண முடியும். இந்த காலத்துல படிக்கிற அந்த வாட்ஸ்அப்பிங், ஃபேஸ்புக்கிங், அப்புறம் வந்து பாட்டிங், பெப்பிங், அவங்களுக்குலாம் வந்து இதை கொஞ்சம் ரிலேட் பண்றது கஷ்டம்தான். ஒரு நைட்ல என்ன நடக்குது, ஸ்கூல் ரீயூனியன் நடக்குது. ஸ்கூல்ல படிக்கிற ரெண்டு பேர் வந்து 22 வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள என்ன இந்த லவ் பண்றாங்க சின்ன வயசுல, அப்புறம் பிரிஞ்சுறாங்க. அந்த ஓவர் நைட் என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் அந்த கதை. ஒரு நைட்டுன்றாங்க, ஆனா ஒரு 4 ரவுண்டு காஃபி, 2-3 டின்னர் போகுது. நம்மளுக்கு பல நாள் நைட்டு தியேட்டர்லயே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம வந்து சின்ன வயசுல பசங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இந்த படத்தை பார்த்தா அப்படின்னா, சின்ன வயசுல பார்த்த த்ரிஷா 22 வருஷம் கழிச்சு பாக்குறதுக்கு த்ரிஷா மாதிரியே இருந்தா பரவாயில்ல, அறந்தாங்கி நிஷா மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரிதான் நம்மளோட ரியாலிட்டி இருக்கு. ஆனா வந்து படத்துல பாத்தீங்கன்னா த்ரிஷா அப்படியே இருக்காங்க 22 வருஷம் கழிச்சும். சோ அது ஒரு பியூட்டி அந்த கதைக்கு, அவ்வளவுதான். அப்புறம் இந்த 96 ஸ்டோரி வந்து எல்லாருக்கிட்டே சொல்றாங்க, நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம், ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னால ரிலேட் பண்ண முடியல, ஏன்னா 1996 நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நான் யோசிச்சா, ஹிந்தி கிளாஸ் போனேன்,
டியூஷன் போனேன், பாட்டு கிளாஸ் போனேன், அப்புறம் வந்து அப்படியே ஸ்கூல்ல பிரின்சிபல் வந்து அப்பா அம்மா குட் கோ கெட் யுவர் பேரண்ட்ஸ் டு கெட் த பேப்பர்ஸ் அப்படின்னு எக்ஸாம் பேப்பர்ஸ் அப்படி எல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ என்னால வந்து பயங்கரமா ரிலேட் பண்ணிக்க முடியல. ஓகே, ஸோ அதுதான் விஷயம். ஸோ ஆன் த ஹோல் 96 படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி இந்த லவ் ஃபீலிங் எல்லாம் கோ த்ரூ பண்ணாதவங்களுக்கு, எஸ்பெஷலி மென்னுக்கு, விமனை விட மென்னுக்கு அப்படியே ஒரு 90 அடிச்சுட்டு வீட்டுல கூப்பிட கோந்து படுத்துக்கலாம்ன்ற மாதிரியும், இதே ஒரு லவ் ஃபீலிங் இருந்து ஸ்கூல் டைம்ல போய் திரும்பி இந்த படத்தை பாக்குறவங்களுக்கு, அப்படியே தோனி அந்த வின்னிங் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு சிக்ஸ் அடிப்பாரு பாருங்க, அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் அடிச்ச மாதிரியும் ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அதுதான் இந்த படம் 96. So go watch, have fun, enjoy the movie in the theater. In the review ungalku pidichirundha like pannunga, share pannunga, the America channel ku subscribe pannunga. Bye.